தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 7 ஆண்டுகளை நிறைவு செய்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 7 ஆண்டுகால சாதனை ஒரு பார்வை. 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மோடி அவர்களின் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைத்தது. மீண்டும் 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. மே 2014 ஆண்டு முதல் மே 2021 ஆண்டு வரை இந்த 7 ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு செய்த மக்கள் நலப் பணிகளை குறித்து விரிவாக பார்ப்போம். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தின் உச்சமாக நாடாளுமன்றம் உள்ளது. இங்குதான் நாட்டின் எதிர்காலமானது நிர்ணயம் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற கட்டிடம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த 100 ஆண்டுகளில் தேவைக்கேற்ப பழுது பார்த்தாலும் புதுப்பித்தலும் பலமுறை மேற்கொள்ளப்பட்டன. பழைய கட்டிட அமைப்பில் இருக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது என்பது சாத்தியமில்லை. மேலும் தரநிலையை உயர்த்துவதற்கு தொழில்நுட்பத்தை மாற்றுவது என்பது கூட சாத்தியமில்லாதது. இத்தகைய சூழலில் அரசு தடங்கலின்றி செயல்பட புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மற்றும் மத்திய விஸ்டா செயல்திட்டம் ஆகியன 21ஆம் நூற்றாண்டின் புதிய இந்தியாவுக்கான தேவையாக உள்ளன. ஒரே இந்தியா, உன்னத இந்தியா என்பதின் சாராம்சத்தை உள்வாங்கியதாக புதிய நாடாளுமன்ற கட்டிடம் 64,500 சதுர மீட்டரில் பறந்து விருந்திருக்கும். புதிய 4 மாடி மாளிகையானது ₹971 கோடி செலவில் கட்டப்படும். நாடாளுமன்ற கட்டிட பணி அடுத்த 21 மாதங்களில் முழுமையடையும். அதாவது இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்திற்கு முன் கட்டி முடிக்கப்படும். நமது கலாச்சார பன்முகத்தன்மையில் இருந்து ஊக்கம் பெற்று உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் முக்கோண வடிவமைப்பு இதனை சிறப்பானதாக ஆக்கும். முக்கோண தோற்றத்தில் வடிவமைக்கப்படும் புதிய கட்டிடங்களில் உட்புற அலங்காரங்கள் பிராந்திய கலை, கைவினை மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் பிரத்யேக எடுத்துக்காட்டாக திகழ்வதோடு இந்திய கலாச்சாரத்தின் காட்சியும் இதில் ஒருங்கிணைந்து இருக்கும். பாதுகாவல் பார்வையில் ஊடுருவ முடியாததாகவும் நிலநடுக்கத்தை தாங்கி நிற்கும் தொழில்நுட்பத்துடனும் இது கட்டப்படும். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனித்தனி அலுவலகங்கள் அமைத்து தருவதும் இலக்காக கொள்ளப்பட்டிருக்கிறது. இவை ஸ்ரம் சக்தி பவன் அருகில் கட்டப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்களில் டிஜிட்டல் தகவல் பரிமாற்றம் மற்றும் நவீன வசதிகள் இருக்கும். இந்தியாவின் மாபெரும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அரசியலமைப்பு மண்டபம், நூலகம், கமிட்டி அறைகள் மற்றும் உணவு உண்ணும் பகுதி ஆகியன உருவாக்கப்படும். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 150% கூடுதலான இருக்கை வசதி இருக்கும். 888 மக்களவை உறுப்பினர் அறைகள், 384 மாநிலங்களவை உறுப்பினர் அறைகள் ஆகியவற்றை கொண்டதாக இது அமையும். நாடாளுமன்ற கூட்டு அவை அமர்வில் 1272 எம்பிக்கள் அமர்வதற்கு இருக்கை வசதி ஏற்படுத்தப்படும். மின் நுகர்வை 30% குறைக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சீர்கெடுக்காத பசுமை கட்டுமானமாக ராஷ்டிரபதி பவனில் இருந்து ராஜ்பத் வரை 2 பக்கங்களிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள பகுதிகளில் சென்ட்ரல் விஸ்டா கட்டும் பணி நடைபெறுகிறது. 150 ஆண்டுகளுக்கும் மேலாக பூர்த்தியாகாமல் உள்ள தேவைகளை நிறைவேற்றும் வகையில் இது கட்டப்படுகிறது. மத்திய செயலகத்தின் தற்போதைய அமைப்பு 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையில் இல்லை. எனவே இன்றைய தேவையாக சென்ட்ரல் விஸ்டா உள்ளது. இந்த செயல்திட்டத்தின் அங்கமாக பிரதமரின் இல்லம் மற்றும் அவரது அலுவலகமும் இருக்கும். மேலும் இதிலேயே குடியரசு துணைத் தலைவரின் அலுவலகமும் இல்லமும் உள்ளடங்கியதாக இருக்கும். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகும் கூட பழைய நாடாளுமன்ற கட்டிடம் தொடர்ந்து பயன்பாட்டிலேயே இருக்கும். 2 கட்டிடங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் வகையில் பணியாற்றும். ஒட்டுமொத்த கட்டுமான பணியின் போதும் தற்போதைய கட்டிடத்தை வரலாற்று ரீதியில் பாதுகாப்பதற்கு கவனம் செலுத்தப்படும். மத்திய அரசின் சாதனை தொடரும்.